ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சமீபத்தில் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாங்கிற அளவுக்கு வந்து கோயம்புத்தூரில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா குறிச்சி லேக். இதை வந்து நல்ல ஒரு வாக்கிங் ஏரியாவும் கார்டனாகவும் மாற்றிட்டுருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மக்களுக்கு சன்செட் பார்க்குறதுக்கு இது ஒரு அருமையான பிளேஸ். நான் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லெட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லேக்கை பொறுத்தளவுக்கு நிறைய புது புது விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த லேக்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலத்துலேருந்து சுந்தராபுரம் போகிற வழியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஆத்துப்பாலத்துலேருந்து பாலக்காடு ரோடு குனியமுத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த லேக்லேயே ரொம்ப பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவரோட ஸ்டாச்சு தான். திருக்குறள் வந்து 1330 இருக்கிறதுனால 1330 லெட்டர்ஸை வச்சு இந்த ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாச்சு, இது நேரில் பார்த்தா தான் அதோடய அழகு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ இல்லை வந்து நம்ம நார்மலாகவே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், பீஸ்ஃபுல்லாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி இந்த ஐலாண்ட் மாதிரியே ஒன்று தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கு சுற்றியுமே வந்து வாக்கிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் இதை ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வாக்கிங் போகும்போது நமக்கு என்னெல்லாம் வந்து அழகாக கண்ணில் படணும், அதுக்காக எந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா நம்ம தமிழோட கலாச்சாரத்தை போற்ற வகையில் நிறைய ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. முக்கியமாக கிட்ஸ் விளையாடுறதுக்காகவே தனியாக ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வாங்க அந்த என்ட்ரன்ஸ் வழியாக இந்த வாக்கிங் ஏரியாக்குள்ளே வருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு வாக்கிங் ஏரியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் போயிருந்தோம். பட் அதோட வந்து ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த இடமே. ஏன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் இன்னும் அவங்க ரெடி பண்ணியே முடிக்கல. பட் இருந்தாலுமே இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70-80% வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நிறையா வந்து செடிகள் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்பேசியஸாக இருந்துச்சு அந்த இடமே. குழந்தைகள்லாம் ஓடி விளையாடுற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கேங் கேங்காக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எப்பேற்பட்ட எந்த
தரப்புப்பட்ட மக்கள் போயிருந்தாலும், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, கிட்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போனாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பிளேஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பையன் விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்த இடத்துக்கு அப்படியே ஷிஃப்டாக ஆரம்பிச்சிட்டோம். இந்த லேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெயிண்ட் டென்ட் மாதிரி வந்து அங்கங்கே போட்டிருந்தாங்க. இது பார்க்குறக்கும் நல்ல அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலையும் சரி மழையிலையும் சரி வந்து நமக்கு ஒதுங்குறக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறக்கும் சரி நம்ம யூஸ் பண்ணுறக்கும் சரி பயங்கரமாக இருந்துச்சு லுக்கு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஒன்றும் ஓப்பன் ஆகலை, ஆனால் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லேக் வியூ ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் மேலே இருக்குது. மேபி இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டு தான் வந்து சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனே சொல்லலாம். உள்ளே வந்து யாரையும் அலோவ் பண்ணலை, ஏன்னா ஒன்றும் ஓப்பன் ஆகலை அதனால நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் திருவிழா அதை பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொங்கல் மண்பானை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு, அந்த மாட்டு வண்டி, விவசாயம், அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து இது வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்பாட்டு, இது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை நமக்கு நினைவு கூர்ற மாதிரி இது வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக விசிபிளாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஆடியன்ஸ்க்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்கேன். ஓகேங்க, ஓவராலாக இந்த லேக்கோட ஒரு பார்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த பார்ட் வந்து குனிமுத்தூர் சைடு என்ட்ரன்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட, குழந்தைகளோட, ஃப்ரெண்ட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்பி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 100% வந்து ஒரு 2-3 hours வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்பவும் சொல்கிறதான், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டில், ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் முஸ்தபா விலாக்ஸ்.